அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. வாழ்க்கையில் யதார்த்தத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை கதைகள் நமக்கு கடத்தி விடும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஜெயகாந்தன் அவர்கள் என்னை நம்பாதே அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு ஆகச்சிறந்த ஒரு கதை. என்னதான் உறவுகள் இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை இந்த கதை வந்து கிடச்சிருக்கும். என்னதான் தாயும் பிள்ளையினாலும் வாங்கியும் வயிறும் வேறன்னுவாங்கல்ல, அந்த தழுவிய ஒரு கதையாக அந்த கதை இருந்திருக்கும். தங்கவேல் ஐயா வந்து எண்ணிக்கை இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டு பட்டறைக்கு வேலைக்காக கிளம்பிகிட்ருக்காரு. கிளம்பும் போதே வீட்டு வாசலுக்கு வந்தோடையுமே அவருக்கு வயிறு லேசாக வலிக்க ஆரம்பிக்குது. சுருக்கு சுருக்குன்னு அந்த ஒரு குத்து வலி அவருக்கு எடுத்துக்கிட்டே இருக்குது. நடக்க 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 அந்த வலி அதிகமாகிட்டே இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி வலி அவருக்கு வரதான் செய்யும். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வலி வரும்போதெல்லாம் ஒரு திண்ணையில் உட்காருவார், கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு திரும்ப நடப்பார், திரும்ப வயிறு வலிக்கும், திரும்ப இன்னொரு திண்ணையில் உட்காருவார், ஆசுவாசப்படுத்தி நடப்பார். இந்த தங்கவேல் ஐயாவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் வயிற்றில் அல்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வயிற்றில் ஒரு கட்டி வந்திருக்கு, இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் பொழைப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்ல முடியாது. இந்த நோயும் தீருமா தீராதான்னு சொல்ல முடியாது. அதனால் ஆப்ரேஷன் அதுக்கு தீர்வான்னு சொல்லதும் இல்லை, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தங்கவேல் ஐயா என்ன யோசிச்சார்னா, ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மனைவி மரகதத்தை யார் பார்த்துப்பாங்க, அதுக்கு நம்ம இப்படியே ஓட்டிடலாமே அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை இந்த 4 வருஷமாக இந்த வைத்த வழியோட கொடுமையான வைத்த வழியை அனுபவிச்சுக்கிட்டு, அந்த சுருக்கு சுருக்குன்னு குத்தக்கூடிய அந்த வைத்த வழியை அனுபவிச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்துக்கணுன்றது தான் தங்கவேல் ஐயாவினுடைய ஒரு மிகப்பெரிய லட்சியமான ஒரு வாழ்க்கையின் கனவாகவே இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பிள்ளைகளும் கிடையாது. அவருக்கப்புறம் அவருடைய மனைவியை பார்த்துக்கிறதுக்கான குழந்தையும் இல்லை அப்படின்றதுனால தங்கவேல் ஐயாவுக்கு ஒரே பயம், நம்ம போயிட்டோம்னா நம்ம மனைவியை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருந்திருக்கு. இதுக்கிடையில் இதுக்கு முன்னாடி பட்டறையில் கடுமையாக வேலை செஞ்சுருந்தாலும் கூட இப்போ இந்த வயிற்று வலியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பட்டறையில் இருக்கிறவங்களும் இவருக்கு சாதாரணமான வேலைகள் தான் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன சில்லறைகள் எடுத்து வைக்கிறதோ, நகைகள் எடுத்து காட்டுறதோ, இப்படி சின்ன வேலைகள் மட்டும்தான் தங்கவேல் ஐயாவுக்கு கொடுக்குறாங்களே தவிர, அதே சம்பளத்தையும் கொடுத்து தங்கவேல் ஐயாவுக்கு வந்து பெரிய கடினமான வேலைகள் எல்லாம் கொடுக்காம தாராளமாக சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியை நினச்சி தங்கவேல் ஐயா வந்து பெருமைப்படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு முதலாளி கிடைக்க நமக்கு என்ன பண்ணுவோம், ஆனால் ஒருவேளை நான் போயிட்டேன்னா, இறந்து போயிட்டேன்னா இந்த சம்பளம் இனிமேல் கொடுக்க மாட்டாங்களே, முதலாளி வந்து இறந்து போனவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, நம்ம மரகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வயிற்று வலி ரொம்ப அதிகமாகுது. வீட்டினுடைய கதவை கூட தட்ட முடியாமல் அப்படியே வீட்டு வாசலில் இருக்கிற திண்ணையில் படுத்துடுறாரு. இது எதுவுமே தெரியாமல் மரகதம் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்களும் ஒரு 2 டம்ளர் கஞ்சியை குடிச்சிட்டு, ஏன்னா அவருக்கு என்ன போடுறாங்களோ அதே தான் மரகதமும், 4 வருஷமாக தன்னுடைய கணவனுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் மரகதமும் சாப்பிட்றாங்க. அதே கஞ்சி, உப்பு இல்லாத சாப்பாடு, கணவனுக்கு கொடுக்கக்கூடிய பத்திய சாப்பாடு, இதையே தானும் எடுத்துட்டு இப்போ மரகதம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஒரு சேவிங்ஸ் பாஸ்புக்கை எடுக்கிறாங்க. அதில் ஒரு 20 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறாங்க. மாதம் மாதம் தன்னுடைய கணவன்கிட்டேருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு 20 ரூபாயை எடுத்து பாஸ்புக்கில் தன்னுடைய பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வராங்க. என்னதான் கணவன் மீது பிரியம் இருந்தாலும் கூட அவன் இறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்கிற பயம் மரகத்துக்கும் இருந்தது. ஆனால் அந்த சேவிங்ஸில் காசு போடுறத தன்னுடைய கணவன்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா நீ செத்ததுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்காக இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் மரகதத்திடம் இல்லை. அதனால் அவன்கிட்ட சொல்லாமலே இந்த 20 ரூபா பணத்தை வந்து 4 வருஷமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ இந்த பாஸ்புக்கை எடுத்து பார்க்குறாங்க, அதில் 1000 ரூபாய் சேர்ந்துருக்கு. மரகதம் நினைக்கிறாங்க, இந்த 1000 ரூபாய் வந்து எனக்கானதோ அல்லது என்னுடைய கணவனுக்கானதோ இல்லை. ஒருவேளை என்னுடைய கணவனுக்கு அப்புறம் நான் என்னுடைய அண்ணன் வீட்டில் தான் போய் தங்கணும், அதுவும் 1 வீட்டு அண்ணன் வீட்டில் தான், மாணிக்க அண்ணன் வீட்டில் தான் போய் தங்கணும். இது என்னுடைய காலத்தில் எனக்கு கடைசியாக யார் கொல்லி வைக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசாகத்தான் இந்த பாஸ்புக்கில் இருக்கிற காசை நான் நினைக்கிறேன். இது கணவனுக்கு தெரியாமல் இப்படி சேர்த்து வைப்பது, அல்லது அவன் இறந்த பிறகு என் வாழ்க்கையை நினச்சி சுயநலமாக இப்படி சேர்த்து வைக்கிறதுன்றது வந்து ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அல்பத்தனமான இந்த வாழ்க்கையை நாம் வாழணும்னு அல்பத்தனமாக நினைக்கும் பொழுது அல்பமான சில விஷயங்களை நாம் செய்யத்தானே வேண்டியிருக்கிறது என்று ஜெயகாந்தன் அங்கே எழுதியிருப்பார். இப்போ அங்கே தங்கவேல் ஆசாரி வைத்த பிடிச்சிக்கிட்டே யோசிக்கிறாரு,
நமக்கு அப்புறம் நம்மளுடைய மனைவி எங்கே போயிருப்பா? ஒருவேளை அவங்க அண்ணன் மாணிக்க அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போவானா? பொண்ணு விட்டு அண்ணனாக இருந்தாலும் மாணிக்கம் கூட்டிகிட்டு போவானா? அவனுடைய குடும்பத்தை அவன் பார்க்குறதே பெரிய விஷயம். தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய தங்கையாக இருந்தாலும் ஒன்று விட்ட தங்கை தானே, அவன் எப்படி கூட்டிகிட்டு போவான்ற பல நினைப்போட தங்கவேலாசாரி வைத்த பிடிச்சி அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ மரகதம் அந்த பாஸ்புக்கையும் அதில் இருக்கக்கூடிய காசையும் எடுத்து வச்சுட்டு கதவை திறக்கிறாங்க. கீழே தங்கவேலாசாரி உளுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. ஐயோ, என்னுடைய வீட்டுக்காரர் உளுந்து கிடக்காரேன்ட்டு வேமா போய் கூப்பிடுறாங்க எல்லாரையும். எல்லாரும் வந்து தங்கவேலையாவுக்கு தூக்கி வீட்டுக்குள்ளார உட்கார வைக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத புருஷனுக்கு இன்னும் ஆகாதுமான்ட்டு நாலு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மரகதத்துக்கு உள் மனது சொல்லுது, தங்கவேலுக்கு ஏதோ நடக்க போகிறது அப்படின்றத அவருடைய முகமும் அவருடைய செயலும் மரகதத்துக்கு காட்டி கொடுக்குது. அவர் அப்படியே வயித்த பிடிச்சிட்டு அந்த தூணில் சாஞ்சிட்டு மரகதம் மரகதம் மரகதம்னு அவர் அவருடைய பெயரையே சொல்லி அழைச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா சொல்கிறார், மரகதம் என்னுடைய சட்ட பையை எடை அப்படின்றாரு. இந்த அம்மா வேமா போய் அவருடைய சட்ட பையை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளார ஒரு பாஸ்புக் இருக்கும் எடே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாஸ்புக் எடுத்து மரகதம் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ தங்கவேல் ஐயா சொல்கிறாரு, மரகதம் நான் உன்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். இந்த 4 வருஷமாக எனக்கு சம்பளம் 75 ரூபான்னு தான் உன்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் என்னுடைய சம்பளம் 100 ரூபா. எனக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்ற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ உலகம் தெரியாத குழந்தையாக வாழ்ந்தவ, உனக்கு பொழைச்சிக்கவே தெரியாது. உலகம் தெரியாத குழந்தை நீ, என்னைய பார்த்துக்கிட்டே உன் வாழ்க்கையை விட்டுட்ட. நீ குழந்தையாக வாழ்ந்திருக்க, அதனால் நான் போனதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் வேணுமேனு 25 ரூபாயாக நான் மாதமாக சேர்த்துட்டே வந்தேன் இந்த 4 வருஷம். இப்போ இவ்வளோ காசு சேர்ந்துருக்கு. எனக்கப்புறம் இந்த பாஸ்புக்கில் இருக்க காசை நீ உங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு வகையிலே வச்சு நீ பொழைச்சிக்க மரகதம்னு அந்த பாஸ்புக்கை கொடுக்குறாரு. அந்த பாஸ்புக்கை வாங்கிய மரகதத்தின் கைகள் அந்த கிணத்தை தாங்க முடியாமல் ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்சோமே, இவர் செத்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்ற ஒரு சுயநலத்தோடு நம்ம சேர்த்து வச்சோமே, ஆனால் இவரோ நமக்காக இவர் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காருன்ற ஒரு குற்ற உணர்வு மரகத்தை வந்து அப்படியே அப்பிக்கொள்ளுது. அவங்க அந்த பாஸ்புக்கை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகுறாங்க. வேமா போய் தான் வச்சிருந்த பாஸ்புக் எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னாடி நீட்டுறாங்க. நீட்டி, உனக்கு தெரியாமல் நான் இத்தனை நாளைக்கு 20 ரூபாயா சேர்த்து வச்சுட்டு வந்தேயா, என்னை மன்னிச்சிரியா, நீ இவ்வளவு நல்ல மனசோட இவ்வளவு பண்ணியிருக்க, ஆனால் நான் இவ்வளவு சுயநலக்காரியாக இருந்துட்டேனையான்னு அந்த பாஸ்புக்கை காமிச்சிட்டு ஓன்ட்டு அழுகுறாங்க. ஆனால் அந்த பாஸ்புக்கை பார்ப்பதற்கு தங்கவேலையா உயிரோடு இல்லை. ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால், ஜெயகாந்தன் எழுதியிருப்பார், ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிரந்தரமற்ற இந்த மனித வாழ்க்கையில் சிரஞ்சீவியாக இருப்பது பணம் மட்டுமே. இந்த பணத்தை உன்னுடைய வாழ்க்கைக்காக சேமித்ததில் எந்த தப்பும் இல்லை என்றுதான் தங்கவேலையா சொல்லியிருப்பார்னு ஜெயகாந்தன் அந்த இடத்துல எழுதியிருப்பார். ஆனால் நீ குழந்தை போன்றவள், உனக்கு இந்த உலகம் புரியாதது, நீ இந்த உலகத்தால் ஏமாற்றப்படுவாய் என்று அவர் நினைத்திருந்த அந்த நினைப்பு மட்டும் தங்கவேலையாவிடம் மாறி இருக்கும் ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். இப்போ மரகதம் ஓன்ட்டு அழுகிறாங்க. அவர் அந்த ஆற்றாமையை பொறுக்க முடியாமல், தங்கவேலையாவினுடைய இறப்பை தாங்க முடியாமல் மரகதம் ஓவென்று அழுகிறார்கள். ஜெயகாந்தன் இந்த கதையை இப்படி முடிச்சிருப்பார். மரகதம் அழுதது தன்னுடைய கணவன் இழந்து விட்டான் என்பதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்பதற்காக மட்டுமல்ல, அவன் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நாம் இழந்து விட்டோமே என்ற நினைப்பையும் சேர்த்தே மரகதம் அங்கு ஓவென்று அழுது கொண்டிருந்தாள்னு ஜெயகாந்தன் ஐயா அந்த கதையை முடிச்சிருப்பார். தாயும் பிள்ளையும் நாளும் வாயும் வயிறும் வேறுதானே என்பதை தழுவி ஜெயகாந்தன் ஐயா அந்த கதையை எழுதியிருப்பார். நீங்களும் முடிஞ்ச அந்த கதையை படித்து பாருங்கள், என்னை நம்பாதே அப்படின்ற கதை. மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அர்க்கே.